ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு சாதனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரவா லட்டு. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். இது இப்ப எப்படி பண்ணலான்றத பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். இப்போ இந்த ரவா லட்டு பண்றதுக்கு ஒரு பிளேட்ல ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், ரெண்டத்தையும் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கையிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். இப்போ இதே நெய்யில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரவையும் தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா ரவையோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க, லைட் ப்ரவுனா ஆகணும். ஸோ நம்ம அது வரைக்கும் பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுட்டே இருங்க. லைட் ப்ரௌனா ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட இனிப்பு தன்மையை பொறுத்து, நீங்க வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்க கம்மியா சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சுகருக்கு அரை கப் அளவு தண்ணி, சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையும் தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா கலரை விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும் அப்படின்றனால நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு காடமம் பவுடர் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஆறட்டும். கை சூடு தாங்குற வரைக்கும் ஆறுனா போதும். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கை சூடு வந்து தாங்கணும். ரொம்ப ஆற விட்டுடாதீங்க, அப்புறம் கட்டி ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு ஈரப்பதமா இருக்கும் போதே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல எடுத்து நல்ல ரவுண்ட் ஷேப்ல லட்டு பிடிச்சிருங்க. பிடிக்கும் போதே நல்லா டைட்டா இறுகி பிடிங்க, அப்பதான் ஆறுனாலும் உதிராது. இதே மாதிரி மீதி இருக்கிறதுலயும் லட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா லட்டு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுலபமாக நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. நிமிஷமாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் இது. இதே ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாதனா.